என்னுடைய நண்பர் அண்ணாமலை வந்து நல்ல கிளி ஜோசியக்காரர், நல்ல ஆர்வம் பார்க்கக்கூடியவர். அவர் வந்து மரத்தடியில் உட்கார்ந்து ஒரு இந்த மாதிரி ஜோசியம் சொல்கிறது, ஆர்வம் பார்க்குறதா இருந்தால் அதில் நல்ல வருமானம் வரும். அதை தயவு செய்து அதை செய்யணும். அதை விட்டுட்டு தயவுசெய்து உங்கள் கட்சியை பாருங்கள். உங்கள் கட்சின்னா பெரிய அளவுக்கு வந்து வரலாறு இருக்கா? எதை வச்சு அரசியல் பண்ண? கொள்கை இருக்கா? லட்சியம் இருக்கா? ஏதாவது வந்து ஒரு ஒரு முற்போக்கு திட்டம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறீங்க, மக்களை பிளவுபடுத்த பார்க்குறீங்க. நீங்கள் இந்தியாவில் இருந்தால் இன்றைக்கி வந்து வல்லரசு நாடு ஆக்கிட்டீங்களா 10 வருஷத்தில் மோடி மோடின்னு சொல்லி? இன்றைக்கும் வறுமை, இன்றைக்கி எல்லா கிராமங்கள் நிறைய கிராமங்களில் வறுமை இருக்குது. ஏழ்மையை ஒழிச்சிட்டிங்களா? ஏழ்மை இன்றைக்கி நிறைய கிராமங்கள் இருக்குது. சரி, 100% அளவுக்கு வந்து எல்லாமே வந்து கல்வி கொடுத்துட்டிங்களா? நீங்கள் அதுவும் கொடுக்கல. சரி, ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு வந்து நீங்கள் வேலை வாய்ப்பு தரேன். நீங்கள் 1 கோடி பேர் கொடுத்துருக்கணும். அந்த 1 கோடி பேருக்கு நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துட்டிங்களா 10 வருஷத்தில்? அதுவும் கொடுக்கல. சரி, யாருக்காக அந்த மத்திய அரசு இருக்குது, யாருக்காக மோடி இருக்காருன்னா, விவசாயிகளுக்கு இல்லை, தொழிலாளர்களுக்கு இல்லை, மீனவர்களுக்கு இல்லை, நெசவாளர்களுக்கு இல்லை, ஆதிராவிட மக்களுக்கு இல்லை, பழங்குடியினருக்கு இல்லை, யாருக்காகவும் இல்லை. அப்போ யாருக்காக இருக்காரு மோடி அப்படின்னு பார்த்தா, எல்லா மித்தா மிராசுதார்கள், கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், 10 லட்சம் கோடி, 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, 10 லட்சம் கோடி வந்து கிட்டத்தட்ட அப்படியே வந்து தொழிலதிபர்லாம் பேங்கில் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க ஃபாரின். அவங்களெல்லாம் கொண்டு வர்றதுக்கு நடவடிக்கை எடுத்தீங்களா 10 வருஷம்? என்ன பண்ணீங்க நீங்கள்? அவங்கள கொண்டு வந்து அந்த வாங்கின கடனை பேங்கில் கொடுத்துருந்தா நம்முடைய இந்திய பொருளாதாரம் எவ்வளோ மேம்பட்டுருக்கோம். அதை வந்து செய்கிறதுக்கு வக்கில்ல, தொழிலதிபருக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனால் ஒரு சாதாரண பிரஜையாக இருக்கிற குடிமகன் வந்து அவர் வந்து ஒரு பேங்குக்கோ இல்லை ஒரு வங்கிக்கோ போனோம்னா, ஒரு 10,000 ரூபா வாங்கினோம்னா கடன் 10 முறை இல்லை 100 முறை அலையணும். ஆனால் 10 லட்சம் கோடி வந்து அதை மீட்கலை. சரி, அப்படியே ஒப்பந்தக்காரர் கொடுத்துட்டாங்க, பெரிய கோடீஸ்வரர் கொடுத்துட்டாங்கன்னா, கட்சியில் உழைக்கிறாங்க, கொடுத்தாங்க. சரி, யாரை டிசைட் பண்ணுறது? நீங்கள் டிசைட் பண்ணுங்க. நீங்கள் சரி, உங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கா? நீங்கள் வந்து பெரிய சக்தியாக நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, எப்படி தான் உருண்டு பிறண்டு நீங்கள் வந்து ஆண்டாலும் மாண்டாலும் சரி, உருண்டு பிறண்டாலும் சரி, 5% மேலே தாண்டவே மாட்டிங்க நீங்கள். அதுதான் வந்து நடக்க போகுது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலையில் நீங்கள் பார்த்து எங்களை சொல்லாமா? உங்கள் கட்சி காணாமல் போகுது தமிழ்நாட்டிலேயே, அதுக்கு மக்கள் ரெடி ஆகிட்டாங்க. அதை முதல்ல நீங்கள் யோசிங்க. நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற நிலையில் இன்றைக்கி அதெல்லாம் எண்ணி பார்க்காம இன்றைக்கி அண்ணாமலை இன்றைக்கி வந்து சொல்கிறது ஒரு வேடிக்கையான விஷயமாக தான் இன்றைக்கி.